நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தாருசஃபா டிவி. தாருசஃபா டிவி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தாருசஃபா டிவி. தாருசஃபா டிவி. நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கல்வி, கலை, கலாச்சாரம், அரசியல், பொருளாதாரம், சமூகம் சார்ந்த விடயங்களை அலசி ஆராய்கின்ற நிகழ்ச்சிதான் சாகர நிகழ்ச்சி. அந்த அடிப்படையிலே சமகால கல்வி தொடர்பான பல்வேறு விடயங்களை பற்றி நாங்கள் அலசி ஆராய காத்திருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய தினம் உயர்தர பரீட்சை முடிவுகள் வெளியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே உயர்தரத்துக்கு பின்னரான மாணவர்களினுடைய நிலை எவ்வாறு இருக்கப் போகிறது என்பது பற்றி நாங்கள் கலந்துரையாட காத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே தலைநகரில் இருந்து எமது அழைப்பு ஏற்று எமது தாருசஃபா தொலைக்காட்சிக்கு வருகை தந்திருக்கின்ற எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய தொழில் வழிகாட்டல் உத்தியோகத்தர், மனித வள முகாமைத்துவ ஆலோசகர், ஒரு சிறந்த வளவாளராக இருக்கின்ற சுஹைர் ஏ காதர் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே எமது கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் சுஹைர் ஏ காதர் அவர்களே. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குறிப்பாக இன்றைய தினம் உயர்தர பரீட்சை முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. அந்த அடிப்படையிலே சித்தி பெற்ற மாணவர்கள் தவிர்த்த சித்தி அடையாத மாணவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமையப் போகிறது. அந்த அடிப்படையிலே அந்த மாணவர்களுக்கான பல்வேறு ஆலோசனைகளையும் எதிர்காலத்திலே அவர்கள் என்னென்ன துறைகளை தெரிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த நிகழ்ச்சி சார்பாக அவர்களுக்கு ஒரு வழிகாட்டல் நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி இப்பொழுது மாறி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பாக நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே ஒரு கேள்வி சுஹைரே காதர் அவர்களே, குறிப்பாக இந்த உயர்தர பரீட்சையிலே சித்தி அடைந்த மாணவர்கள் தவிர்த்த சித்தி அடையாத மாணவர்கள் அவர்களுக்கு நீங்கள் கூறுகின்ற உளவள ஆலோசனை என்ன நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே? ஆமாம், பொதுவாக சித்தி அடைந்த மாணவர்கள் இன்று மிகவும் சந்தோஷகரமான ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கின்ற அதே வேளை சித்தி அடைய தவறிய சில மாணவர்கள் இன்று மிகவும் ஒரு சோகமான உள்ள நிலையில் காணப்படக்கூடிய ஒரு நிலையினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எது எவ்வாறாக இருப்பினும் யாரெல்லாம் காப்போத்த உயர்தர பரீட்சை எழுதினார்களோ அவர்கள் எல்லோருமே முயற்சி செய்து பரீட்சை எழுதி இருக்கின்றார்கள். எனவே அவர்களது முயற்சியை நாங்கள் பாராட்ட வேண்டும். பரீட்சையில் சித்தி அடைய தவறும் பொழுது அந்த முயற்சியில் ஏற்பட்ட சில நேரம் கோளாறுகள் அல்லது அந்த முயற்சியை சரியான முறையில் வெளிப்படுத்துவதில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள், அசௌகரியங்கள் காரணமாக சில நேரம் பரீட்சையிலிருந்து சித்தி அடைய தவறி இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் அவர்கள் பரீட்சைக்கு முகம் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை நாங்கள் வாழ்த்து வேண்டும். அவர்கள் இம்முறை பரீட்சையில் சித்தி அடைய தவறினாலும்
இதே போன்ற பரீட்சைகள் எதிர்காலத்தில் இருக்கின்றன. எனவே அந்த பரீட்சைகளில் அவர்கள் சிறப்பாக சித்தியடையக்கூடிய நிலைகள் ஏற்படலாம். அவ்வாறு சித்தியடைந்த எத்தனையோ நபர்களை நாங்கள் உலகத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே சித்தியடைய தவறியமை, சித்தியடைய முடியாது என்பது அர்த்தம் ஃபெயிலியர் ஒரு மனிதனுக்குரிய ஒரு லேர்னிங் லெசனாக, ஒரு அனுபவத்தில் கற்றுக்கொண்ட ஒரு பாடமாக எடுக்கப்படுமாக இருந்தால் அடுத்த முறை அவர் அது பரீட்சைகளை அவர் சிறப்பாக மேற்கொள்ளலாம். இதனை பெற்றோரும் சுற்றத்தாரும் ஆசிரியர்களும் அனைவரும் இதனை புரிந்து சித்தியடைய தவறிய மாணவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய முறையில் அவர்களிடம் நாங்கள் பேசுவோமே ஆனால் அவர்கள் உள்ளம் மேலும் ஒரு கணம் முன்னேறி ஒரு உற்சாகம் அடைந்து அடுத்த முறையும் அவர்கள் முயற்சி செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு மாறக்கூடியதாக இருக்கும். எனவே சித்தியடைய தவறியமை சித்தியடையவே முடியாது என்பது அர்த்தம் அல்ல. சித்தியடைய முடியும் எதிர்காலத்தில். ஆம், நிச்சயமாக உண்மையிலேயே இந்த பரீட்சையிலே சித்தியடைந்த மாணவர்களுக்கு தாருசபா தொலைக்காட்சி சார்பாக நாங்கள் எங்களுடைய உளப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற அதே வேளை, சித்தியடைய தவறிய மாணவர்களுக்கு நாங்கள் ஆலோசனை வழிகாட்ட நிகழ்வாக இந்த நிகழ்வினை நாங்கள் நடத்தி வருகின்றோம். அந்த அடிப்படையிலே எமது குறுகிய கால அழைப்பை ஏற்று பல்வேறு வேலைப்பழுக்களுக்கு மத்தியிலே வேலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் வைத்துவிட்டு இந்த நிகழ்ச்சியிலே நான் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தொலைபேசி அழைப்புக்காக அதனை பெரி மனதோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற தொழில் வழிகாட்டல் உத்தியோகத்தர் மனிதவள முகாமைத்துவ ஆலோசகர் எங்கள் அன்புக்குரிய சுகையரை காதர் அவர்களுக்கு இந்த விடையிலே நாங்கள் தாருசபா தொலைக்காட்சி சார்பாக உளப்பூர்வமாக நாங்கள் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு கேள்வி, இவ்வாறு சித்தியடைய தவறிய மாணவர்கள் எதிர்காலத்திலே எவ்வாறான விடயங்களை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும்? ஆமாம், சித்தியடைய தவறிய மாணவர்கள் பொதுவாக காப்போத்த உயர்தர பரீட்சையை பொறுத்தளவில் முதல் தரத்தில் முடியாமல் போயிருந்தால் அந்த மாணவன் தன்னை ஒரு சுய விசாரணை அல்லது சுய மதிப்பீடு செய்து பார்க்க வேண்டும். இவ்வாறான விடயங்களினால் நான் சித்தியடைய தவறி இருக்கின்றேன், எனவே அந்த விடயங்களை அடுத்த முறை எனக்கு திருத்தி கொள்ள முடியும், அதிலிருந்து நான் விடுபட்டு சரியான முறையில் பரீட்சை எழுதி சித்தி அடையக்கூடிய நிலை எனக்கு இருக்குமாக இருந்தால் அந்த மாணவன் அவ்வாறு சித்தி அடைவதற்கு இன்றிலிருந்து அடுத்த 7 மாத காலங்கள் முழுமையான முயற்சி எடுத்து எதிர்வரக்கூடிய 2018 ஆகஸ்ட் மாதத்தில் உயர்தர பரீட்சையினை எழுதக்கூடிய நிலைக்கு தயாராக வேண்டும். அவ்வாறு எனக்கு அந்த பரீட்சையை சிறப்பாக எழுதுவதை விட நான் வேறு வழிகளின் ஊடாக எனது தொழில் இலக்கினை அல்லது உயர்கல்வியினை பெற முடியும் என கருதுபவர்கள் அவ்வாறானதொரு துறையினை உடனடியாக தெரிவு செய்து சரியான வழிகாட்டலின் நிமித்தம் அவ்வாறான பாடத்துறைகளை மேற்கொண்டு செல்வதன் ஊடாக காலத்தை நாங்கள் பொன்னானதாக கருதி செயற்பட முடியும். எனவே அதன் ஊடாக நிறையவே அடைவு மட்டங்களை அதிகரித்து கொள்ள முடியும். ஆம், உண்மையிலே இந்த சித்தி அடைய தவறிய மாணவர்கள் குறிப்பாக இந்த சித்தி என்பது பல்கலைக்கழகத்துக்கு செல்கின்றவர்களை மாத்திரம்தான் சித்தி அடைந்தவர்கள் என்று சொல்லுகின்றார்கள். அதுபோல அதன் பிற்பாடு எத்தனையோ துறைகள் இருக்கின்றன, அந்த மாணவர்கள் எத்தனையோ துறைகளை தெரிவு செய்யலாம். ஆகவே எவ்வாறான ஒரு துறைகளை இவர்கள் தெரிவு செய்ய வேண்டும்? குறிப்பாக நான் நினைக்கின்றேன் பல துறைகள் இருக்கின்றன, இவர்களுடைய தொழில் நிமித்தம் அதாவது ஒரு தொழில் ஒன்றை இவர்கள் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தால் பல்வேறு துறைகள் இருக்கின்றன, எந்த துறையை பொருத்தமான துறையாக இவர்கள் தெரிவு செய்ய வேண்டும்? ஆமாம், இது தனி நபர்களுக்கு இடையிலே எந்த துறையை தெரிவு செய்ய வேண்டும் என்பது தொடர்பான வேறுபாடுகள் காணப்படுகின்றன. மனிதனுக்கு மனிதன், நபருக்கு நபர் இது வேறுபடக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாக காப்போத்த உயர்தரத்தில் விஞ்ஞான பிரிவு, கலை பிரிவு, வர்த்தக பிரிவு, தொழில்நுட்பவியல் பிரிவு போன்ற பிரிவுகள் காணப்பட்டாலும் காப்போத்த உயர்தரத்திற்கு பின்னர் பிள்ளைகளுக்கு தெரிவு செய்யக்கூடிய துறைகள் அதிகமாகவே காணப்படுகின்றன. எனவே அந்த துறைகளை எவ்வாறு தெரிவு செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக ஒவ்வொரு தனிநபரும் தன்னைத்தான் சுய பகுப்பாய்வு, நாங்கள் அதை ஸ்வெட் அனாலிசிஸ் ஊடாக
ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் ஒன்று செஞ்சு பார்க்கலாம், அல்லது ஒரு கரிய இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட் ஊடாக, தொழில் ஆர்வ பரீட்சைகள் ஊடாக தன்னுடைய இயலுமை ஆற்றல்களை அறிந்து கொள்ளலாம். அதன் அடிப்படையில் ஒரு சுய பகுப்பாய்வு ஒன்றினை மேற்கொள்ள வேண்டும். முதலாவது ஒரு ஒரு வழிகாட்டல் உத்தியோகத்தர் அல்லது வழிகாட்டல் ஆசிரியர்களுடைய வழிகாட்டலின் பேரில், அல்லது மூத்தோர்களுடைய வழிகாட்டலின் பேரில், ஆசிரியர்களுடைய தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுடைய வழிகாட்டலின் பேரில் ஒருவர் சுய மதிப்பீடு ஒன்றினை மேற்கொள்ள வேண்டும். சுய மதிப்பீட்டின் பின்னர் ஒருவர் ஒக்கியூபேஷனல் அனாலிசிஸ், தொழில் தொடர்பான ஒரு பகுப்பாய்வினை மேற்கொள்ள வேண்டும். ஸோ அந்த தொழில் தொடர்பான பகுப்பாய்வில் எவ்வாறு நான் தொழிலை தெரிவு செய்தல், எவ்வாறு அந்த தொழிலுக்கு நான் தயாராதல், எவ்வாறு அந்த தொழிலை நான் பெற்றுக்கொள்ளுதல், அந்த தொழிலிருந்து நான் எவ்வாறு முன்னேற வேண்டும் என்பது தொடர்பான ஒரு ஒரு இன் டீட்டெயில், ஒரு விபரமான ஒரு தொழில் தொடர்பான பகுப்பாய்வு செய்ய வேண்டும். அந்த தொழில் தொடர்பான பகுப்பாய்வும் சுய பகுப்பாய்வையும் வைத்து ஒரு தனிநபர் அல்லது ஒரு இளைஞர் அல்லது காப்போத்த உயர்தரத்துக்கு பின்னரான ஒரு மாணவன் ஒரு சரியான தர்க்க ரீதியான நியாயபூர்வமான காரணங்களுடன் நான் இன்ன துறையில் செல்ல போகின்றேன் என்பது தொடர்பாக தனக்குள் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த தீர்மானம் ஒரு நியாயமான தீர்மானமாக காணப்படும் பொழுது அதை நீங்கள் தனது பெற்றோரிடம் சமர்ப்பிக்கும் பொழுது பெற்றோர்களுடைய ஆசீர்வாதமும் ஒத்துழைப்பும் அந்த மாணவனுடைய தீர்மானத்திற்கு கிடைக்கின்றது. அதே போன்று அந்த மாணவன் தனது ஆசிரியர்கள் மற்றும் மூத்தோர்களிடமும் தனது தீர்மானம் தொடர்பாக கருத்துக்களை கேட்கும் பொழுது அவர்களுக்கு அது சரியான தர்க்க ரீதியான ஒரு நியாயமான தீர்மானமாக அந்த தீர்மானம் இருக்கும் பொழுது அவர்கள் உண்மையாகவே அதற்கு ஊக்கம் வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே அவ்வாறான ஆசீர்வாதங்களை பெற்று எடுத்து ஒரு பிள்ளை தனது எதிர்காலத்தை படிப்படியாக கட்டி எழுப்பி செல்லக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இவ்வாறு செய்யும் பொழுது அந்த பிள்ளைக்கு நான் இன்றிலிருந்து அடுத்த 5 வருடத்தில் அல்லது அடுத்த 3 வருடத்தில் அல்லது அடுத்த 7 வருடத்தில் நான் எங்கே செல்ல வேண்டும், என்ன தொழிலை பெற வேண்டும், அந்த தொழிலில் நான் எவ்வாறு அபிவிருத்தி அடைய வேண்டும், அந்த தொழிலில் நான் எவ்வாறு முன்னேற வேண்டும் என்பது தொடர்பான ஒரு தெளிவான ஒரு 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 தகவல் இருக்கும் பொழுது அந்த பிள்ளை எந்த ஒரு பிரச்சனையும் சிக்கலும் மற்ற நிலையில் அவர் முன்னேறி செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது. ஆம், இன்றைய நிகழ்ச்சி குறிப்பாக கல்வி, கலை, கலாச்சாரம், அரசியல், சமூகம், பொருளாதாரம் போன்ற அத்துறைகளிலே அலசி ஆராய்கின்ற ஒரு நிகழ்ச்சி தான் சாகரம் நிகழ்ச்சி. அந்த அடிப்படையிலே இன்று இந்த உயர்தரத்துக்கு பின்னர், உயர்தர பரீட்சை முடிவுகளின் பின்னர் எதிர்கொள்ள வேண்டிய அல்லது மேற்கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ன என்ற தலைப்பின் கீழ் நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்றோம். ஒரு பொருத்தமான வடவாடரை இன்றைய நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே தொழில் வழிகாட்டல் உத்தியோகத்தர், மனிதவள முகாமைத்துவத்தினுடைய ஆலோசகராக இருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய சுஹைர் காதர் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துவிட்டு நாங்கள் மீண்டும் நேர்களை சந்திக்க காத்திருக்கின்றோம். சாகரம் கல்வி, கலை, கலாச்சாரம், பொருளாதாரம், அரசியல் மற்றும் சமகால நிகழ்வுகளையும் அலசி ஆராயும் நிகழ்ச்சி சாகரம். சாகரம், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தாருசஃபா டிவி. தாருசஃபா டிவி.
தாருசபா டிவியில் சாகரம். கல்வி, கலை, கலாச்சாரம், பொருளாதாரம், அரசியல் மற்றும் சமகால நிகழ்வுகளையும் அலசி ஆராயும் நிகழ்ச்சி சாகரம். சாகரம் இன்றைய சாகரம் நிகழ்ச்சியிலே உயர்தர பரீட்சை முடிவுகளின் பின்னர் மாணவர்கள் என்னென்ன விடயங்களை பின்பற்ற வேண்டும், செயற்படுத்த வேண்டும் என்ற தலைப்பின்கள் நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் தொழில் வழிகாட்டல் உத்தியோகத்தர், மனிதவள முகாமைத்துவத்தினுடைய ஆலோசகராக இருக்கின்ற சுகைரை காதர் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்துரையாடி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே எங்களுடைய அன்பான முகநூல் நேயர்களே, உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி பற்றி தெரியப்படுத்துங்கள். இன்பாக்ஸ் வழியாகவும் அதுபோல கமெண்ட்ஸ் பாக்ஸ் வழியாகவும் உங்களுடைய காத்திரமான கருத்துக்களை பதிவிடுங்கள். அதுபோல உங்களுடைய விமர்சனங்களையும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அதே சந்தர்ப்பத்திலே குறிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி எங்களுடைய தொலைக்காட்சியினுடைய பக்கத்தை ஷேர் செய்வதற்காகவும் நீங்கள் சொல்லுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு, குறிப்பாக இந்த உயர்தர பரீட்சை முடிவுகளிலே சித்தி அடையாத மாணவர்கள் கற்கை விடயங்களை அல்லது தொழில் துறைகளை தெரிவு செய்கின்ற போது சிரமங்களை விடுத்து எவ்வாறான விடயங்களை அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும், எவ்வாறான விடயங்களிலே அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், தொழில் ஒன்றை தெரிவு செய்யும் பொழுதும் மாத்திரம் அல்ல, தொழில் கற்கையை தெரிவு செய்யும் பொழுதும் தான் ஒரு தனி நபர் தெரிந்து கொள்ள வேண்டும், நான் இந்த குறித்த பாடநெறியை ஏன் தெரிவு செய்கின்றேன் அல்லது இந்த குறித்த தொழிலுக்கு ஏன் செல்கின்றேன், யூனோ வை, ஏன் நான் போறேன், என்ன என்ன காரணம், அதனுடைய தெளிவு அந்த பிள்ளைக்கு இருக்க வேண்டும். இதை விட மாற்று வழி எனக்கு இல்லையா, இதற்கு விட மாற்று வழி எனக்கு இல்லையா, அல்லது இதை தெரிவு செய்வதற்குரிய வலுக்கட்டாயமான அல்லது முக்கியமான குறிப்பிடக்கூடிய காரணம் என்ன. உதாரணமாக ஒரு பிள்ளை ஒரு அக்கவுண்டிங் ஒரு கோர்ஸ் கொண்ட ஒரு பிள்ளை தெரிவு செய்தாக இருந்தால், அந்த பிள்ளை ஒரு உள்நாட்டில் உதாரணமாக பட்டய கணக்காளர் நிறுவனத்தில் பட்டய கணக்காளர் நிறுவனம் நடத்தக்கூடிய சார்டர்ட் அக்கவுண்டன்சி ஸ்ரீலங்கா அந்த கோர்ஸை நான் தெரிவு செய்வதா, அல்லது சார்டர்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்ட் சிமாவை நான் தெரிவு செய்வதா, இல்லை நான் சிமாவுக்கு போறேன்டா அதுக்கு என்ன காரணம், அல்லது நான் சிஏ செய்ய போறேன் சார்ட்டர்ட் ஸ்ரீலங்கன் சார்டர்ட் செய்ய போறேன் கணக்கு பட்டய கணக்கு ஏன் செய்ய போறேன், அல்லது நான் டபிள்யூடி செய்ய போறேன்டா ஏன் நான் டபிள்யூடி செய்ய போறேன், என்ன ரீசன், அதுக்குரிய ரீசன், அல்லது இதை எடுத்து இதை விடுவிப்பதற்கான ரீசன் என்ன. ஒரு பிள்ளை சொல்லுது நான் ஏசிசிஏ போறேன், ஓகே ஏசிசிஏ நீ செய்யலாம், அப்ப ஏன் உங்களுக்கு சிமா செய்ய இயலாது, அது மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், இது பைனான்சியல் அக்கவுண்டிங். அவன் பிள்ளைக்கு ஒரு 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 பேசிக் ஐடியா வந்து தெரிஞ்சு பிள்ளை எங்களுக்கு தெளிவுபடுத்தணும், எனக்கு பைனான்சியல் சைட்ல போறது விருப்பம் அல்லது மேனேஜ்மெண்ட் சைட்ல போறது விருப்பம் என்று பிள்ளை ஒன்றை தெரிவு செஞ்சா அது பிள்ளை அது நமக்கு சரியாக சொல்லக்கூடியதாக இருக்கணும். யூ நோ வை, ஏன் நான் இதை தெரிவு செஞ்சேன், அதற்குரிய முக்கியமான காரணம் என்ன, அடுத்த தெரிவிலிருந்து நான் இதற்கு வந்ததுக்கு என்ன காரணம். இப்ப ஒரு பிள்ளை நான் ஐடி போறேன், ஐடி கோர்ஸ் செய்ய போறேன், சோ ஐடி கோர்ஸ் ஏன் செய்ய போறீங்க, என்ன காரணம், ஏன் உங்களுக்கு ஐடி செய்யாம மார்க்கெட்டிங் செய்யலாத, மார்க்கெட்டிங் எனக்கு விருப்பம், ஓகே ரைட்டா, அப்ப சரியான ரீசன் அந்த பிள்ளை சொல்லுமாக இருந்து அந்த கோர்ஸ் அந்த பிள்ளை செய்யுமாக இருந்தா அந்த கோர்ஸ் அந்த பாடநெறிய பிள்ளை சரியாக பின்பற்றக்கூடியதாக இருக்கும். அதே போன்று இந்த பிள்ளை தெரியணும், இந்த கோர்ஸ் ஒன்றுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்றேன், இந்த உயர்கல்விய அல்லது தொழிலைத்தான் இந்த தொழிலுக்கு நான் போகணும்ன்றா அதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும். இப்ப உதாரணமாக ஒரு பிள்ளை ஹோட்டல் அண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பிள்ளை போகுதுன்னு சொன்னா ஹோட்டல் அண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான குவாலிட்டிஸ் என்ன, ஸ்கில்ஸ் என்ன, சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்ன, ஹார்ட் ஸ்கில் என்ன என்ற விடயம் அந்த பிள்ளைக்கு தெரியக்கூடியதாக இருக்கணும். அதனுடைய ப்ரிப்பேரேஷன் பார்ட் ஒரு பிள்ளை இருக்கணும், அதனுடைய கெப்பாசிட்டி எனக்கு இருக்கின்றதா, அதை நான் சரியாக பிரயோக வாழ்க்கையில் எனக்கு செயற்படுத்தக்கூடியதாக இருக்குமா. உதாரணமாக ஒரு பிள்ளை ஒன்றுமே அறியாத ஒரு பிள்ளை உண்டு, நான் ஆட்டோமொபைல் என்ஜினியரிங் செய்ய போன்னு சொல்லி ஆட்டோமொபைல் என்ஜினியரிங் செஞ்சுட்டு அந்த ஆட்டோமொபைல் என்ஜினியரிங் பிராக்டிஸுக்கு போகும் பொழுது பிள்ளை சில நேரம் அதிலிருந்து தடுமாறக்கூடிய நிலை காணப்படக்கூடியதாக. எனவே அந்த அப்ளிகேஷன் பார்ட் ப்ரிப்பேரேஷன் தயாராதல் பிரயோகம் போன்ற இந்த விடயங்கள் தெரிந்து கொண்டு இதை நான் எவ்வாறு செய்ய போகின்றேன், இந்த கற்கையை அல்லது இந்த தொழிலை எவ்வாறு தெரிவு செய்ய போகின்றேன், செய்ய போகின்றேன், மேற்கொள்ள போகின்றேன் என்பது தொடர்பான அறிவு அந்த பிள்ளைக்கு இருக்கும். யூ நோ வை அண்ட் ஹவ், எப்படியான ப்ரிப்பேரேஷன். அதே போல
இந்த ப்ரிப்பேரேஷன் ரெண்டும் முடிஞ்சதுக்கு பின்னால இந்த ப்ரிப்பேரேஷன், நான் எங்க போறேன், என்ன படிக்க போறேன், எப்படி படிக்க போறேன், எங்க போய் நான் வேலை செய்ய போறேன். ஒரு ஆட்டோமொபைல் படிச்சு போட்டு வந்த ஒரு பிள்ளை ஒரு ஆபீஸ்ல கிளாக்காவோ அக்கவுண்டனாகவோ அசிஸ்டன்ட் அக்கவுண்டனாகவோ அட்மினிஸ்ட்ரேட்டராகவோ அவசரமா சேரலாது. அவருக்கு அந்த நிலைக்கு வரலாம் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷனுக்கு, ஆனா அதுக்கு முதல் அவர் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்க்கு அவர் கட்டாயம் போகணும். சோ அவர் எங்க போக போறார், அந்த துறை சார்பான பயிற்சியை அவர் முடித்திருக்க வேண்டும் அந்த துறை சார்பான பயிற்சியை முடித்ததுக்கு பின்னர் நான் எங்க போயிட்டு நான் வேலை செய்ய போறேன். ஒரு 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 மெடிசின் முடிக்கிற ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் செட்டிங்ல போயிட்டு வேலை செய்யறாரு. ஒரு பிஇடி பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் செய்யற புள்ள ஸ்கூல் செட்டிங்ல போயிட்டு வேலை செய்ய போறாரு. சோ பிஇடி முடிச்சு போட்டு ஒரு புள்ள நான் பிரதேச செயலகத்துல போய் இருக்க போறேன், இந்த கனவு அப்படி நான் ஒரு ஆபீஸ் செட்டப்ல இருக்க போறேன் என்ற கனவு அவருக்கு இருந்தா அவர் செய்யலாது. சோ ஒரு பிள்ளை முதலாவது யோசிச்சுக்கொள்ளணும், என்ன படிப்பு, அதை எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன், அதுக்கு பிறகு நான் எங்க போயிட்டு வேலை செய்ய போறேன். என்டர்பிரைஸ் அந்த பிள்ளை யோசிக்கணும், அந்த என்டர்பிரைஸ்ல நான் என்ன தொழிலை போய் செய்ய போறேன். ஒரு பிஇடி முடிச்ச ஒரு பிள்ளைக்கு அவசரமா போய் பிரின்சிபல் போஸ்ட் கிடைக்காது. அவர் ஒரு ஆசிரியராக இருக்கணும், அதுக்கு பிறகு அவர் ஒரு சிரேஷ்ட ஆசிரியராக இருந்து குறித்த பரீட்சைகளை எழுதி அதனுடைய தகைமைகள் அடைந்து பின்னால் செல்வது போல அந்த ஜாப், என்ன ஜாப்ல நான் இருக்க போறேன், என்ன கரியர் எனக்கு இருக்கு, அந்த கரிய தொழில் அடைவுகளும் அபிவிருத்திகளும் எவ்வாறு இருக்கின்றது, அந்த பாத் ஒரு பிள்ளைக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதே போன்றுதான் அதுல காணப்படுகின்ற ஃபெசிலிட்டி, ஒரு பிள்ளை ஒரு கோர்ஸ் தெரிவு செய்யறதுக்கு அல்லது ஒரு தொழில் ஆரம்பத்துக்கு செல்வதற்கு முதலே அந்த பிள்ளை அதுல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் தெரிஞ்சிருக்கணும். ஃபெசிலிட்டி தெரியாம அந்த கோர்ஸ் செஞ்சு அந்த தொழிலுக்கு போனது பிறகு சிஸ்டத்தை பிள்ளை செய்யற பிள்ளை கூறக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. ஒரு ஆசிரியர் தொழில் சேவை தொழில், மருத்துவத்துறை ஒரு சேவை, அதுல போயிட்டு வந்ததுக்கு பின்னால நான் ஒரு ஆசிரியர் ஆனது பிறகு அல்லது ஒரு மருத்துவர் ஆனதுக்கு பிறகு எனக்கு இந்த ஃபெசிலிட்டியில் எனக்கு இந்த ஃபெசிலிட்டியில் என்று வெறுமனே குறை சொல்லி கொண்டு இருப்பதை பிள்ளைகள் தவிர்ப்பதற்காக வேண்டி இளைஞர்கள் யுவதிகள் ஆரம்ப கட்டத்தில் தொழிலை தெரிவு செய்யும் பொழுது அல்லது குறித்த பாடநெறியை தெரிவு செய்யும் பொழுது அதில் என்ன வகையான ஃபெசிலிட்டிஸ் காணப்படுகின்றது, காப்பீடு இருக்கா, போக்குவரத்து கொடுப்பனவுகள் இருக்கின்றதா, வீட்டு வாடகைக்கான அலவன்ஸ் கொடுப்பனவுகள் அதில் காணப்படுகின்றதா, மேலதிக சம்பளம் காணப்படுகின்றதா, அதற்கு வேறு வசதிகள் காணப்படுகின்றதா, காப்புறுதிகள் காணப்படுகின்றன. சோ இவ்வாறான விடயங்கள் வசதிகளை தெரிந்திருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு ஒரு வங்கி அலுவலருக்கு இருக்கக்கூடிய வசதிகள் ஒரு சாதாரண ஒரு ஆசிரியருக்கோ அல்லது ஒரு சாதாரண ஒரு ஒரு எழுதுவினைஞருக்கோ இருக்காது. சோ ஒரு பிரதேச சகை செயலகத்தில அல்லது ஒரு ஒரு அரச நிறுவனத்தில எழுதுவினைஞராக இருந்து கொண்டு இன்னொரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வசதிகளை நீங்கள் எதிர்பார்க்கிறாது. அதே போன்று ஒரு அரச சேவையில் இருக்கக்கூடிய வசதிகளை தனியார் கம்பெனியில இருந்து கொண்டு நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. அதை நீங்க ஆரம்பத்தில் திட்டமிட வேண்டும். நான் என்ன துறைக்கு போகணும், எனக்கு என்ன வகையான வசதிகள் இருக்கின்றன என்ற விடயங்கள் பிள்ளை தெரிவு செய்ய வேண்டும். அதே போன்றுதான் நான் எப்பொழுது இந்த வேலைக்கு செல்வேன், இன்றைக்கு நான் ஏலவல் எடுத்துப்பட்டு 3 S-ஓட 2 C-1 S-ஓட சாதாரண நிலையில பாஸ் ஆயிருக்கிறேன், யூனிவர்சிட்டி அட்மிஷன் இல்ல, ஓகே யூனிவர்சிட்டி அட்மிஷன் இல்லைண்டா என் அம்பிஷன் என்ன, நான் எங்க போகணும், அந்த இடத்துக்கு போறதுக்கு என்ன கோர்ஸ் செய்யணும் அல்லது என்ன உயர் கல்வி தேவை, அந்த கல்வி எவ்வளவு காலம் எனக்கு தேவை, அதுக்கு பிறகு அதனுடைய பயிற்சி காலம் எவ்வளவு, அதுக்கு பிறகு நான் எப்ப ஜொப்புக்கு போகலாம் அல்லது ஒரு தொழிலுக்கு நான் போகலாம். எனவே இதற்குரிய அந்த டைம் பிளான் அந்த பிள்ளைக்கு இருக்க வேண்டும். அப்ப அந்த பிள்ளைக்கு விளங்கும், அடுத்த 5 வருஷத்துல நான் என்ன தொழில் செய்வேன், இலங்கையில் இருப்பனா, வெளிநாட்டில் இருப்பனா, அரச துறையில் எனக்கு தொழில் கிடைக்குமா, தனியார் துறையில் எனக்கு தொழில் கிடைக்குமா என்ற முழு விவரங்களும் ஒரு பிள்ளைக்கு தெரியும் பொழுது அந்த முழு பிக்சரையும் அந்த முழு பிக்சரையும் அந்த முழு படமும் அந்த பிள்ளைக்கு தெரியும் பொழுது அந்த பிள்ளை பயம் இல்லாம கட்டம் கட்டமாக தனது உயர்கல்வி நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதே போன்று தொழிலை அடைந்து தொழிலில் முன்னேறி தொழில் திருப்தியுடன் வாழக்கூடிய ஒரு நிலை காணப்படுகின்றது. ஆனால் தற்காலத்திலே இந்த இளைஞர்கள் அரச தொழிலை எதிர்பார்ப்பதை விட தனியார் துறைகளில் தான் அதிகம் ஆர்வம் செலுத்துகின்றார்கள். காரணம் என்னவென்றால் அங்கே இருக்கின்ற வளங்கள் மாத்திரமல்ல அவர்களுக்கு பல்வேறு பலன்களும் கூட கிடைக்கின்றன. என்ன காரணம்? உண்மையிலேயே தனியார் துறை பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் அலவன்ஸ் அல்லது பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் சேலரி என்ற விடயங்கள் தனியார் துறையில காணப்படுகின்றது. தனியாருக்கு வேணும்
குறித்த ஒரு வேலையை செய்தால் உங்களுக்கு இவ்வளவு, குறித்த வேலைக்கு அப்பால் செய்தால் இவ்வளவு வசதிகள் இருக்கின்றது. எனவே குறித்த காலத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன் சிஸ்டம் காணப்படுகின்றது. அவங்களுக்கு வேணும், தனியார் துறைக்கு வேலை செய்கிறவருக்கு உரிய சரியான வாய்ப்புகள் வசதிகள் அவங்கள் வழங்குவது. ஸோ அரசு துறையிலேயும் குறிப்பாக யுவதிகளை பொறுத்தவரையில் அரசு தொழில்களை விரும்புகின்றார்கள், இளைஞர்களை பொறுத்தவரையிலே தனியார் துறையைத்தான் விரும்புகின்றார்கள். காரணம் நான் நினைக்கின்றேன், மானிட்டரி வேல்யூஸ், வசதிகள், அதனுடைய வருமானங்கள், வருவாய்கள், அதனுடைய மேலதிக வசதிகள் கருத்தில் கொண்டு இளைஞர்கள் பொதுவாக தனியார் துறையில் செல்வது வளமை. இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் வருகின்றது, கடைசியாக இருந்த ஆட்சியிலே 10,000 ரூபாய் கொடுப்பனவுக்காக வேண்டி அரச உத்தியோகங்கள் வழங்கிய பொழுது அதிகமான தனியார் நிறுவன ஊழியர்கள் தனியார் துறையை விட்டு எறிந்து விட்டு அரசு துறைக்கு ஓடி வந்தார்கள். அவ்வாறான ஒரு கடந்த கால ஆட்சியில் அவ்வாறான ஒரு சம்பவம் நடந்தது, மக்கள் அப்படி இருந்தார்கள். எனக்கே பெரிய ஆச்சரியம், அவர்கள் அந்த நேரத்தில் நான் அவர்களுடன் கலந்துரையாடிய பொழுது அவர்கள் கூறிய விடயம் தான், தொழில் பாதுகாப்பு, அரசு துறையில் காணப்படுகின்ற தொழில் பாதுகாப்பு, தனியார் துறையில் தொழில் பாதுகாப்பு என்ற விடயம் மிகவும் சந்தேகத்திற்குரிய ஒரு விடயமாகவே காணப்படுகின்றது என்ற ஒரு விடயம். ஆனாலும் தொழில் பாதுகாப்பாக தொழிலை எவ்வாறு ஆக்கிக் கொள்வது என்பது தொடர்பான ஆலோசனைகளை ஒருவர் நாடி வரும் பொழுது அல்லது தேடி அறிந்து கொள்ளும் பொழுது தொழிலை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய உபாயங்களை நுட்பங்களை அவர் மேற்கொண்டு அவர் தனியார் துறையிலும் சிறப்பு தேர்ச்சி அடைந்து நிலைத்திருக்க முடியும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் குறிப்பாக எனக்கில்லை. எனவே தனியார் துறையாக இருந்தாலும் சரி, அரசு துறையாக இருந்தாலும் சரி, துறைகளை தெரிவு செய்யும் பொழுது தனது விருப்பிற்கேற்ப அத்துறையை தெரிவு செய்து முழுமையான பங்களிப்பினை வழங்கும் பொழுது அவர் நாட்டுக்கும் உலகத்துக்கும் சிறந்ததொரு ஒரு மனிதராக காணப்பட்டு தொழில் திருப்தியுடன் இவ்வுலகில் வாழக்கூடியதாக இருக்கும். ஆனால் குறிப்பாக இந்த மாணவர்களை பொறுத்தவரையிலே குறிப்பாக பெற்றோர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சில துறைகளை தெரிவு செய்கின்றார்கள். தன்னுடைய விருப்பத்தை அப்புறம் ஒதுக்கி வைத்து விட்டு பெற்றோர்கள் என்ன துறைகளை சொல்லுகின்றார்களோ அந்த துறையில் தான் அவர்கள் கற்கின்றார்கள். நிச்சயமாக இப்படியான மாணவர்களுக்கு அல்லது பெற்றோர்களுக்கு நீங்கள் கூறுகின்ற ஆலோசனை, தொழில் தெரிவின் பொழுது பெற்றோர்கள் அது விருப்பங்கள் கருத்தில் கொள்ள குறிப்பாக இன்னும் ஒன்றை சொல்ல வேண்டும். சுயரே காதர் அவர்களே, ஓயல் பரீட்சை முடிந்ததன் பிற்பாடு ஓயல் பரீட்சை பெறுபவரை வைத்துக் கொண்டு உயர்தரத்திலே என்னென்ன துறைகளை தெரிவு செய்ய வேண்டும் என்று பெற்றோர்கள் தான் அவர்களுக்கு கட்டளை இடுகின்றார்கள். நீங்கள் கணிதத்துறையை தெரிவு செய்யுங்கள் அல்லது விஞ்ஞானத்துறையை தெரிவு செய்யுங்கள், கலை வர்த்தக துறையை ஒதுக்கி வைத்து விடுங்கள் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். இவ்வாறான நிலைமை கூட எமது சமூகத்திலே காணப்படுகிறது. இவ்வாறான பெற்றோர்களுக்கு நீங்கள் கூறுகின்ற அறிவுரை, பெற்றோர்கள் இந்த விடயத்தில் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ பெற்றோர்களை நான் கண்டிருக்கின்றேன். குறிப்பாக கடந்த வருடம் என்னிடம் ஒரு ஆசிரியை தனது மகனை அழைத்து கொண்டு வந்திருந்தார். அந்த நேரத்தில் மகனுக்கு வயது 24 இருக்கும். அவர் ஒரு சிமா செய்து கொண்டிருந்தவர். ஸோ அந்த நேரத்தில் வந்து ஒரு தொழில் வழிகாட்டல் ஆலோசனைக்காக வந்த பொழுது அவரிடம் நான் கலந்துரையாடினேன். அந்த நேரத்தில் அந்த தாய் சரியான முறையில் தான் விட்ட தவறு தொடர்பாக உணர்ந்து கொண்டார். ஓகே. ஸோ பொதுவாக நாங்கள் கூறுவது, பெற்றோருக்காக பிள்ளை படிக்க முடியாது. ஒவ்வொரு பிள்ளையும் பிள்ளையினுடைய ஆற்றல் விருப்பங்களுக்கு ஏற்பத்தான் பிள்ளைகள் படிக்க வேண்டும். அந்த பிள்ளையினுடைய உண்மையான விருப்பம் என்ன என்று நாங்கள் பிள்ளைகளுடைய விருப்ப பரீட்சை அல்லது கரிய கீ என்று நாங்கள் சொல்வோம், தொழில் திறவு திறப்பு தொடர்பான சில பரீட்சைகள் காணப்படுகின்றன. தொழில் பரீட்சைகள் ஒரு பிள்ளையினுடைய உள்ளார்ந்த மனதில் எவ்வகையான விருப்பங்கள் காணப்படுகின்றன என்பது தொடர்பான விஞ்ஞான ரீதியான சில பரீட்சைகள் காணப்படுகின்றன. ஸோ அந்த பரீட்சைகளில் நாங்கள் மாணவர்களை அல்லது பிள்ளைகளை ஈடுபடுத்துவதன் ஊடாக அவர்களது உள்ளார்ந்த ஆற்றல்களை நாங்கள் அடையாளம் கண்டு அந்த பிள்ளையினுடைய விருப்பத்தை ஏற்ப அந்த பிள்ளையில் காணப்படுகின்ற திறனை அடையாளம் கண்டு நாங்கள் அந்த பிள்ளையை நாங்கள் வழிநடத்தக்கூடியதாக இருக்கின்றது.
ஆம், உண்மையிலே இன்றைய சாகரம் நிகழ்ச்சியிலே குறிப்பாக உயர்தர பரீட்சை முடிவுகளின் பின்னர் மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது பற்றி அது தொடர்பாக கலந்துரையாடி கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தொழில் வழிகாட்டல் உத்தியோகத்தர் அதுபோல மனிதவள முகாமைத்துவத்தினுடைய ஆலோசகராக இருக்கின்ற சுகைர் ஏ காதர் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துவிட்டு நாங்கள் மீண்டும் நேர்களை சந்திக்க காத்திருக்கின்றோம். சாகரம் கல்வி கலை கலாச்சாரம் பொருளாதாரம் அரசியல் மற்றும் சமகால நிகழ்வுகளையும் அலசி ஆராயும் நிகழ்ச்சி சாகரம். சாகரம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தாருசஃபா டிவி. தாருசஃபா டிவி. சாகரம் கல்வி கலை கலாச்சாரம் பொருளாதாரம் அரசியல் மற்றும் சமகால நிகழ்வுகளையும் அலசி ஆராயும் நிகழ்ச்சி சாகரம். சாகரம் நீர்கள் பார்த்து கொண்டிருப்பது சாகரம் நிகழ்ச்சி. சாகரம் நிகழ்ச்சியிலே உயர்தர பரீட்சை முடிவுகளின் பின்னர் மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது பற்றி நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே கல்வி கலை கலாச்சாரம் பொருளாதாரம் சமூகம் சார்ந்த விடயங்களை அலசி ஆராய்கின்ற நிகழ்ச்சி தான் சாகரம் நிகழ்ச்சி. அந்த அடிப்படையில் இன்றைய சாகரம் நிகழ்ச்சியிலே சிறப்பு அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தொழில் வழிகாட்டல் உத்தியோகத்தர் மனிதவள முகாமைத்துவத்தினுடைய ஆலோசகராக இருக்கின்ற சுகைர் ஏ காதர் அவர்கள் இதே நிகழ்ச்சியிலே கலந்துரையாடி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த உயர் கற்கைகளை மாணவர்கள் மேற்கொள்ளுகின்ற போது அரசு அல்லது தனியார் நிறுவனங்களை தெரிந்து கொள்வதில் எவ்வாறு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும்? ஆமாம் ஆமாம், உயர்கல்விகளை நாங்கள் தொடரும் பொழுது எமது பிள்ளைகள் இரண்டு பிரதான தெரிவுகள் காணப்படுகின்றது. ஒன்று அரசு தெரிவு, அரசு துறைகளில் அரசு உயர்கல்வி நிறுவனங்களில் ஆன தெரிவு, அதே போன்று தனியார் துறையிலான தெரிவு. உயர்கல்விகளை நாங்கள் தெரிவு செய்யும் பொழுது இன்றைக்கு இலங்கையை போன்ற நாடுகளில் அரசு துறைகள் மிகவும் பங்களிப்பு செலுத்தி கொண்டிருக்கின்றன அதிகூடிய அளவு. அந்த வகையில் ஒரு பிள்ளை தனது உயர்தரத்தில் தான் கற்ற பிரிவுக்கு ஏற்ப அல்லது தான் விரும்புகின்ற ஏதேனும் ஒரு புதிய துறையாக இருந்தாலும் அந்த துறைக்கு ஏற்ப பாடநெறிகளை தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாக இலங்கையில் உள்ள அரச பல்கலைக்கழகங்களில் வெளிவாரியான பட்டங்களை முடிக்கக்கூடியதாக இருப்பதோடு இலங்கையினுடைய திறந்த பல்கலைக்கழகத்தில் பாடநெறிகளை தொடர்ந்து பட்டப்படிப்பினை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று உயர்கல்விகளை வழங்கக்கூடியதாக சிலியேட் ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் காணப்படுகின்றது. தொழில்நுட்ப கல்லூரிகள் காணப்படுகின்றது. அதே போன்று தொழிற்பயிற்சிகளை வழங்கக்கூடியதாக தேசிய தொழிற்பயிற்சி அதிகார சபை மற்றும்
வொக்கேஷனல் ட்ரைனிங் ஒத்துழைப்பு, தொழிற்பயிற்சி அதிகார சபை மற்றும் இன்னொரு அரசு சார்பான நிறுவனங்கள், உதாரணமாக ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிரிண்டிங் போன்ற மூன்றாம் நிலை தொழில்நுட்ப கல்விகளை வழங்கக்கூடிய பயிற்சி மையங்கள், பயிற்சி நிறுவனங்கள், கற்கை நிறுவனங்கள் காணப்படுகின்றது. இவ்வாறான துறைகளில், இவ்வாறான நிலையங்களில் தமது கற்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போன்று தனியார் துறைகளில் செல்வதன் ஊடாகவும் தனக்கு விரும்பிய கற்கை நிறைகளை மேற்கொள்ள முடியும். எனவே தனியார் துறையினை தெரிவு செய்யும் பொழுது மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். அங்கே நடைபெறக்கூடிய பாடநெறிகள் அரசு அங்கீகாரமுடைய பாடநெறிகளா, அல்லது அதனுடைய பாடநெறிக்கான கட்டணங்கள் எவ்வாறு காணப்படுகின்றன, அது தன்னாலும் தனது குடும்பத்தாலும் செலுத்தக்கூடிய கட்டணமாக இருக்கின்றதா, அல்லது அந்த பாடநெறிக்குரிய உண்மையான மதிக்கக்கூடிய பெருமானமா தனியார் துறையில் கேட்கப்படுகின்றது, அல்லது அதை விட கூட கேட்கப்படுகின்றதா போன்ற விடயங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். அதே போன்று இந்த தனியார் துறையில் கற்கக்கூடிய இந்த கல்வியை கொண்டு எனக்கு சரியான தொழிலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா, அதற்குரிய பயிற்சிகள் வழங்கக்கூடிய நிறுவனங்கள் ஏதேனும் காணப்படுகின்றதா, அல்லது அந்த தனியார் துறையினர் அந்த தனியார் துறை கல்வி நிறுவனங்களே அதற்குரிய பயிற்சிகளை வழங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களா போன்ற இன்னொரு கேள்விகளை தனக்குள் கேட்டு அதற்கான முடிவினை பதிலினை சரியாக பெறுவதன் ஊடாகத்தான் தனியார் துறையில் கற்கை நெறிகளை இவர்கள் மேற்கொள்ள வேண்டும். இதனை சரியான முறையில் அறிந்து கொள்வதற்காக வேண்டி ஒவ்வொரு வலயங்களிலும் தொழில் வழிகாட்டல் உத்தியோகத்தர்கள் காணப்படுகின்றார்கள். எனவே அந்த தொழில் வழிகாட்டல் உத்தியோகத்தர்களுடைய உதவியை இவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று பிரதேச செயலகங்களிலும் தொழில் வழிகாட்டல் உத்தியோகத்தர்கள் அலுவலர்கள் காணப்படுகின்றார்கள். அதைவிட தேசிய தொழில் வழிகாட்டல் அலுவலகம் கொழும்பில் காணப்படுகின்றது, அங்கிருந்தும் இவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது எப்படியாக இருந்தாலும் தனக்கு ஏற்றாற்போல தனது இயலுமைக்கு ஏற்றாற்போல சரியான தகவல்களை தொழில் வழிகாட்டல் உத்தியோகத்தர்களிடமிருந்து பெற்று அதன் ஊடாக தனது தெரிவுகளை சரியான முறையில் இவர்கள் தெரிவு செய்து கொள்ள முடியும் என்பது எனது கருத்து. ஆம், உண்மையிலே குறிப்பாக இந்த தொழில்நுட்ப கல்வி அல்லது பயிற்சி தொடர்பாக எமது மாணவர்களிடையே காணக்கூடிய நேர் மனப்பாங்கு எவ்வாறு நாங்கள் மாணவர்களுக்கு ஏற்படுத்தலாம்? நிச்சயமாக இன்று எமது இலங்கை திருநாட்டிலே தொழில்நுட்ப கல்வியை வழங்குவதற்காக வேண்டி பாரிய பங்களிப்பினை மூன்றாம் நிலை கல்வி டெர்ஷரியன் வொக்கேஷனல் எஜுகேஷன் கமிஷன் அண்ட் அதே போல தொழில்நுட்ப கல்வி அமைச்சர் தொடர்பான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. பொதுவாக இன்று பாடசாலை மட்டத்தில் கூட தொழில்நுட்பவியல் துறை டெக்னாலஜிக்கல் ஸ்ட்ரீம் என்று சொல்லி ஒரு ஸ்ட்ரீம் கூட அறிமுகம் செய்யப்பட்டு வருகின்றது. எனவே தொழில்நுட்ப கல்வியின் ஊடாக பாரிய மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். பொதுவாக நான் நினைக்கிறேன், வேலை வாய்ப்பு தொடர்பாக நாங்கள் கருத்தில் கொள்ளும் பொழுது தொழில்நுட்ப கல்வியை கற்றுக்கொண்டவர்கள் பொதுவாக வேலை வழங்குபவர்களாக கூட சில நேரம் இருக்கின்றார்கள். ஓகே, ஸோ அப்படியான ஒரு நேரான விடயம் தொழில்நுட்ப கல்வியில் காணப்படுகின்றது. தொழில்நுட்ப கல்விக்காக வேண்டி வெளிநாட்டில் கூட அதிக வேலை வாய்ப்புகள் காணப்படுகின்றன. பொதுவாக டிப்ளோமா சான்றிதழ், ஹை நேஷனல் டிப்ளோமா சான்றிதழ், அதிலிருந்து பல்கலைக்கழக மட்டத்தில் பட்டப்படிப்பினை கூட பெறக்கூடிய நிலை ஒன்று காணப்படுகின்றது இலங்கையிலேயே. யூனிவர்சிட்டி ஆஃப் வொக்கேஷனல் டெக்னாலஜி உயர் கல்வியினை வழங்கக்கூடிய பட்டப்படிப்பினை, தொழில்நுட்பம் சார் கல்விகளுக்கு பட்டப்படிப்பினை வழங்கக்கூடிய ஒரு நிலையமாக இலங்கையில் காணப்படுகின்றன. எதிர்காலத்தில் மேலும் சில பல்கலைக்கழகங்கள் தொழில்நுட்பவியல் தொடர்பான பாடநெறிகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் வழங்கக்கூடியதாக காணப்படுகின்றன. எனவே அதனை நாங்கள் தெரிவு செய்யும் பொழுது வேறுபட்ட மட்டங்களில் வேலை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு மிக ஒரு அதிகம் கேள்வி கூடிய ஒரு துறையாகவே தொழில்நுட்ப கல்வி காணப்படுகின்றது. பொதுவாக இதற்குரிய இடங்கள்
இடங்கள் மீன் சீட்ஸ், நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் த டெக்னிக்கல் காலேஜ் ஓ இன் எனி டெக்னிக்கல் ட்ரைனிங் சென்டர் இலங்கையில் அதிகமாக காணப்படுகின்றது. எனவே அந்த அளவுக்கு எங்களுடைய மக்கள் செல்வதில் சில சிரமங்கள் காணப்படுகின்றன தற்காலத்தில். இருந்தாலும் ஓரளவு முன்னேற்றம் இப்பொழுது ஏற்பட்டு கொண்டு வருகின்றது. எனவே எங்களது பிள்ளைகள் தொழில்நுட்ப கல்வியில் மிகவும் நாட்டம் செலுத்தி அதிலிருந்து முழுமையான பயிற்சியை பெற்று சான்றிதழ்களை பெறக்கூடியவர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்கள் எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பிற்கு எந்த ஒரு அச்சமும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக இன்றைக்கு எங்களோட சிஸ்டத்தில் இருக்கு நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் என்விக்யூ சிஸ்டம். ஸோ அந்த என்விக்யூ சிஸ்டம் டிகிரி பட்டம் வரைக்குமான என்விக்யூ தரங்கள் ஒன்றிலிருந்து ஏழு வரைக்கும் காணப்படுகின்றது. எனவே அவ்வாறான தரங்களை பெற்று சமூகத்தில் பல்கலைக்கழகத்திற்கு சமமான பட்டங்களை பெறக்கூடிய நிலை தொழில்நுட்ப கல்வியில் காணப்படுவதால் நாங்கள் எங்களது மாணவர்கள் அது தொடர்பாக கரிசனை கொண்டு தொழில்நுட்ப கல்வி தொடர்பான பயிற்சிகளை பெறுவதில் அக்கறை காட்ட வேண்டும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கின்றது. ஆம், இன்றைய சாகரம் நிகழ்ச்சி குறிப்பாக கல்வி, கலை, கலாச்சாரம், பொருளாதாரம், அரசியல், சமூகம் சார்ந்த விடயங்களை அரசு ஆராய்கின்ற நிகழ்ச்சி தான் சாகரம் நிகழ்ச்சி. அந்த அடிப்படையிலே கல்வியிலே குறிப்பாக இன்று உயர்தர பரீட்சை முடிவுகள் வெளியாகி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த உயர்தர பரீட்சையிலே சித்தி அடையாத மாணவர்கள் எதிர்காலத்தை எவ்வாறு திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த நிகழ்வினை கலந்துரையாடி கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பாக தொழில் வழிகாட்டல் உத்தியோகத்தர் மனிதவள முகாமைத்துவத்தினுடைய ஆலோசகராக இருக்கின்ற தலைநகரிலே கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற சுகைர் ஏ காதர் அவர்கள் ஒரு குறுகிய கால அழைப்பை ஏற்று இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், தற்காலத்திலே அதிக கேள்வி உள்ள துறைகள் என்னென்ன துறைகள் இருக்கின்றன? பொதுவாக இன்றைக்கு நாங்கள் அதிகம் கேள்வியுடைய துறைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு மிகவும் அது நாங்கள் சொல்ற கட்டிடக்கலை தொடர்பான வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டு வருகின்றன. அதே போன்ற கேள்வி உள்ள துறை என்று சொல்வார்கள், அதிகம் கேள்வி உள்ள ஒரு துறை தான் இந்த கட்டிடக்கலை. இப்ப நாங்கள் அண்மையில் எடுத்துக்கொண்டால் எங்களது ஃபோர்ட் சிட்டி ப்ரொஜெக்ட்ல இருந்து கூட எங்களுக்கு அதிகமான தொழில் வாய்ப்புகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கையில் மாத்திரமல்ல வெளிநாடுகளிலும் இதற்கான கேள்விகள் அதிகமாக இருக்கின்றன. ஆமாம், வெளிநாடுகளிலும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு தொடர்பான துறைகளில் குவான்டிட்டி சேவையர், இன்ஜினியரிங், சூப்பர்வைசர், மேசன், ஸோ பிளம்பர், எலக்ட்ரிஷியன், ஸோ சம்திங். ஸோ இது தொடர்பான துறை மிகவும் வேலை வாய்ப்பை வழங்கக்கூடியதான ஒரு துறையாக காணப்படுகின்றது. அதே போன்ற தற்காலத்தில் யுத்தத்துக்கு பின்னரான காலப்பகுதியில் டூரிசம், ஹோட்டல் அண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரி, சுற்றுலாத்துறை மிகவும் விருத்தி அடைந்து கொண்டு வருகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. இதிலும் அதிகமான வேலை வாய்ப்புகள் ஏற்பட்டு கொண்டு வருகின்றன சுற்றுலாத்துறை. அதே போன்ற கல்வி பயிற்சி, எடுகேஷன் அண்ட் ட்ரைனிங், வெவ்வேறுபட்ட புதிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், யூனிவர்சிட்டிஸ், கேம்பஸ் எல்லாம் இலங்கையில் வருவதனால் அவர்கள் வேறுபட்ட பயிற்சிகளை வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள். எனவே அதே போன்று ஏஎம்ஐ மொண்டசோரி டீச்சர்ஸ் முன்பள்ளி ஆசிரியர்களுக்குடைய தேவை அதிகரித்து கொண்டு வருகின்றது. அதே போன்று பயிற்சி வழங்குற ட்ரைனிங் ஃபீல்டு இன்றைக்கு மிகவும் அதிகரித்து கொண்டு அதுக்குரிய தேவைப்பாடு என்று அதிகரித்து கொண்டு வருகின்றது. அதே போன்று நாங்கள் சொல்லலாம் அதிகரித்து வரக்கூடிய துறையாக டெக்னாலஜிக்கல் ஃபீல்டு இன்றைக்கு நாங்கள் அதிகரித்த நிலையில் இருக்கின்ற அது இன்னும் குன்றிய நிலையில் இல்லை, அது மிகவுமே அதிகரித்து கொண்டு செல்கின்ற ஒரு நிலையாகவே காணப்படுகின்றது. அதே போன்று நாங்கள் சொல்லலாம் ரோட் டிவலப்மெண்ட் யூடிஏ ரோட் டிவலப்மெண்ட்
அதே போன்று நாங்கள் சொல்லலாம் நவல் ஆர்கிடெக்சர், ஃப்ளைட் இன்ஜினியரிங், ஏர்கிராஃப்ட் இன்ஜினியரிங், மெயின்டெனன்ஸ். ஸோ இன்றைக்கு நாங்கள் நேரத்தோடு நாங்கள் பார்த்தோம் இலங்கையில் ஒரே ஒரு விமான நிலையம் காணப்பட்டுச்சு. இப்போ எங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட விமான நிலையங்கள். ஸோ எதிர்காலத்தில் நாங்கள் விமான நிலைய செயற்பாடுகளை விஸ்தரிக்கும் பொழுது அது தொடர்பான வேலையாட்கள் தேவைப்படுவார்கள். அதே போன்று நாங்கள் ஹார்பர்ஸ், துறைமுகங்கள் என்று அதிகரித்து கொண்டு வருகின்றது, அதனுடைய செயற்பாடுகள். அதே போன்று நாங்கள் சொல்லலாம் என்வாயன்மெண்ட், கிரீன் என்வாயன்மெண்ட், அது தொடர்பான விடயங்கள். ஸோ இவ்வாறான புதிய விடயங்கள் எங்களது பிள்ளைகள் அதில் ஆர்வம் காட்ட வேண்டும், அதில் முன்னேற வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். ஆம், குறிப்பாக இன்றைய சாகரம் நிகழ்ச்சியிலே உயர்தர பரீட்சையினுடைய முடிவுகளுக்கு பின்னரான மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் எவ்வாறு அமையப் போகிறது என்பதை பற்றி நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு சிறிய விளம்பரம் எடுத்துவிட்டு நாங்கள் மீண்டும் நேர்களை சந்திக்க காத்திருக்கின்றோம். டிவியில் சாகரம், கல்வி, கலை, கலாச்சாரம், பொருளாதாரம், அரசியல் மற்றும் சமகால அலசி ஆராயும் நிகழ்ச்சி சாகரம். சாகரம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தாருசஃபா டிவி. தாருசஃபா டிவி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தாருசஃபா டிவி. தாருசஃபா டிவி. தாருசஃபா டிவியில் சாகரம், கல்வி, கலை, கலாச்சாரம், பொருளாதாரம், அரசியல் மற்றும் சமகால நிகழ்வுகளையும் அலசி ஆராயும் நிகழ்ச்சி சாகரம். சாகரம் சத்திய கொள்கையின் தத்துவ குரல் உங்கள் அபிமான தாருசபா தொலைக்காட்சியிலே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சாகரம் நிகழ்ச்சி. சாகரம் நிகழ்ச்சியிலே உயர்தர பரீட்சை முடிவுகளுக்கு பின்னர் மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது பற்றி மிக தெளிவான முறையிலே நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே மற்றொரு கேள்வி, குறிப்பாக இந்த ஒரு வெற்றியான தொழிலினை மேற்கொள்வதற்காக தனி மனித ஆளுமை கூறுகளுக்கும் தொழில் சூழலுக்கும் ஏதேனும் தொடர்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக, ஒரு மனிதனுடைய தொழில் வெற்றியானது அவனுடைய தொழில் சூழல் தொடர்பான ஆளுமை கூறுகளிடம் ஒரு நேரடியான ஒரு தொடர்பு காணப்படுகின்றது. உதாரணமாக இது தொடர்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு சமூகவியல் தொடர்பான ஒரு ஆளுமை அல்லது விருப்பம் உள்ள ஒரு மாணவன் அல்லது ஒரு தனிநபர் சமூகவியல் தொடர்பான தொழில்களில்தான் அவர் ஈடுபட வேண்டியவராக இருப்பார். ஸோ சமூகவியல் தொடர்பான ஆளுமை உள்ளவர் அது தொடர்பான வேலையில் ஈடுபடும் பொழுது அந்த குறித்த வேலையை திறம்பட செய்யக்கூடியவராக இருப்பார். உதாரணமாக ஒரு சமூகவியல் ஆர்வமுள்ள ஒருவர் ஆசிரியராக மாறும் பொழுது அவரது ஆசிரியத்துவம் மிகவும் மேலோங்கியதாக இருக்கும். அவர் ஒரு வியாபார நோக்கமுள்ள
ஒருவர் ஆசிரியராக வரும் பொழுது அவரது ஆசிரியத்துவம் வணிகம் நோக்கியதாக இருக்கின்றது. சோ இதை நாங்கள் வெளிப்படையாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்றுதான் வைத்தியர்களும், வைத்தியரும் ஒரு ஒரு சமூக சேவை ஆர்வம் உள்ள ஒருவர் ஒரு வைத்தியராக மாறும் பொழுது அவரது வைத்தியம் சமூக சேவை சார்ந்ததாக இருக்கின்றது. எனவே ஜோன் ஹொல்லன் என்பவர் இது தொடர்பாக சூழலும் தனி மனிதனுடைய தொழில்களும் தொடர்பாக பிரிக்கும் பொழுது அவர் சொல்கின்றார், என்ன, சிலர் இருக்கின்றார்கள் சமூகவியல் தொடர்பானவர்கள், சிலர் இருக்கின்றார்கள் கலை இயல்புகள் உள்ளவர்கள், சிலர் இருக்கின்றார்கள் வெளிக்கல போக்குள்ளவர்கள், சிலர் இருக்கின்றார்கள் மரபு ரீதியான தொழில்களை செய்யக்கூடியவர், சிலர் இருக்கின்றார்கள் வியாபார நோக்கம் அல்லது வர்த்தக ரீதியான நோக்கம் உள்ளவர்கள், சிலர் இருக்கின்றார்கள் இன்வெஸ்டிகேட்டிவ், இந்த நேரம் ஆராயக்கூடியவர்களாக இருப்பார்கள். சோ ஒரு ஆராயக்கூடிய ஒருவர் குறித்த ஒரு ஆராயக்கூடிய தொழிலில் இருக்கும் பொழுது அவர் அது ஆராய்ந்து அறியும் திறன் ஊடாக அந்த தொழில் மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றது. எனவே அந்தந்த திறன்கள் உடனுடைய அந்தந்த திறமைகள் உள்ள அந்தந்த ஆளுமைகள் உள்ளவர் அந்தந்த தொழில் சூழலுடன் சேரும் பொழுது தொழிலில் தேர்ச்சி காணப்படுகின்றது. எனவே நிச்சயமாக அது தொடர்பு காணப்படுகின்றது என்பதாகவே உளவியலாளர்கள், சமூகவியலாளர்கள் மற்றும் தொழில் வழிகாட்டல் தொடர்பாக கதைக்கக்கூடியவர்கள் கூறுகின்றார்கள். ஆம், குறிப்பாக இந்த உயர்தர பரீட்சையிலே பல்கலைக்கழகத்தை அடைந்தவர்கள் தவிர இந்த பரீட்சையிலே சித்தி அடைந்தவர்கள் குறிப்பிட்டு கூறக்கூடிய அரசு சார்பான நிறுவனங்கள், அவர்கள் உயர்கல்வியை தொடர்வதற்காக என்னென்ன அரசு நிறுவனங்களை, அரசு சார் நிறுவனங்களை அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சொல்லுங்கள். ஓ, நாங்கள் அது நிறையவே காணப்படுகின்றது. அதில் சில விடயங்களை நாங்கள் தொட்டு நோக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். இப்போ நான் இயலவே கூறியது போல பல்கலைக்கழகங்கள், அரசு பல்கலைக்கழகங்கள், அதே போன்று ஓபன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா திறந்த பல்கலைக்கழகம், இதை தவிர உதாரணமாக கணிதத்துறையில் படித்தவர்கள், இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட், இதில் இவர்கள் நிறையவே கணிதத்துறையில் படித்தவர்களுக்கான நிறையவே பாடநெறிகள் காணப்படுகின்றன. அவர்கள் ஒரு போட்டி பரீட்சையின் ஊடாக அங்கு மாணவர்களை தெரிவு செய்கின்றார்கள். எல்லாமே அங்கு நடக்கக்கூடிய பாடநெறிகள் முற்றிலும் இலவசமாக காணப்படுகின்றது. அதில் கற்கக்கூடிய மாணவர்களுக்கு கற்று முடித்த பின்னர் நல்ல தொழில் வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதே போன்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் தேசிய சமூக அபிவிருத்தி நிர்வாகம், இவர்கள் சமூக பணி தொடர்பான கற்க நெறிகளை வழங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இங்கு எந்த துறையில் படித்தவர்களும், உயர்தரத்தில் எந்த துறையில் படித்தவர்களும் உயர்தரத்தில் சாதாரண சித்தி அடைந்திருந்தால் அவர்களது பரீட்சை ஒன்று காணப்படுகின்றது, நுழைவு பரீட்சை. அந்த பரீட்சையில் சித்தி அடைந்ததன் பின்னர் அவர்கள் ஒரு நேர்முக பரீட்சைக்கு அழைப்பார்கள். அந்த நேர்முக பரீட்சையில் சித்தி அடையக்கூடியவர்கள் 4 வருடங்களுக்கான பட்டமானி இளமானி கற்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று நாங்கள் ஓஷன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா மட்டக்குளியில் காணப்படுகின்றது. இவங்களும் முழுமையாக இலவசமான பாடநெறிகளை வழங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இவ்வாறு சொல்லிக்கொண்டே நாங்கள் போகலாம், நிறையவே காணப்படுகின்றன. எனவே மாணவர்கள் இதற்காக வேண்டி குறித்த ஒரு தொழில் வழிகாட்டல் உத்தியோகத்துறை அல்லது ஒரு தொழில் வழிகாட்டல் வழங்குபவரை நாட வேண்டும். அதன் ஊடாக அவர்கள் அந்த தகவல்களை பெறும் பொழுது அவர்களுக்கு சிறப்பான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆம், இறுதியாக ஒரு கேள்வி, குறிப்பாக இந்த கல்வியிலே தொழில் கற்கை நெறிகளை பெற்று முன்னேறக்கூடியவர்களுக்கு நீங்கள் கூறுகின்ற ஆலோசனை? ஆமாம், பொதுவாக ஒருத்தர் எத்துறையாக இருந்தாலும் அவர்கள் தனது விருப்பத்தை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். சரியான முறையில் அந்த விருப்பத்தை அடையாளம் காணவும், நான் என்ன தொழில் செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்கின்றது, அதே போன்று அந்த தொழிலை செய்வதற்கான என்ன வகையான திறமைகள் என்னிடத்தில் காணப்பட, நாங்கள் சொல்ல திறன்கள் அண்ட் ஸ்கில்ஸ்,
ஸோ இன்ட்ரெஸ்ட் ஸ்கில்ஸ் இது ரெண்டையும் அடையாளம் கண்டுகொண்ட ஒருவர் அதற்குரிய கல்வி வாய்ப்புகள் என்ன காணப்படுகின்றன, என்ன வகையான எடுக்கேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காணப்படுகின்றது, அந்த எடுக்கேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த கல்வி வாய்ப்புகளை இந்த விருப்பம் திறன்களை மையப்படுத்தி எவ்வாறு நான் பெற்றுக்கொள்ளலாம், அந்த பெற்றுக்கொள்கின்ற கல்வி வாய்ப்பினை பயன்படுத்தக்கூடிய என்வாயன்மெண்ட் சூழல் எந்த அளவு காணப்படுகின்றது, அந்த சூழல்ல இருந்து ஒரு சிறப்பான தொழிலை செய்யக்கூடியதாக இந்த தொழில் இருக்க வேண்டுமாக இருந்தால், இது எனது ஹாபீஸ் என்னுடைய பொழுதுபோக்காக இந்த தொழில் மாறுமாக இருந்தால், அவர் ஹாபியே அந்த கரியர் தான், படிப்பிக்கிறது அவருக்குரிய ஒரு கரியராக இருக்கும் பொழுது அவர் அங்க காசெல்லாம் பேசிக்கொண்டிருக்க மாட்டார், டைம் பேய்த்து கொண்டு இருக்க மாட்டார், அலுப்பு வராது, மிகவும் மனோரம்யமான முறையில் கற்றல் கற்பித்தல் நடைபெறக்கூடியதாக இருக்கும். எனவே நான் சொல்வது போல இன்ட்ரெஸ்ட் ஸ்கில்ஸ் எடுக்கேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் கரியர் என்வாயன்மெண்ட் தொழிலுக்கான சூழல், அதே போன்று அவருக்குரிய பொழுதுபோக்கு, இந்த அஞ்சையும் கொண்டு இந்த அஞ்சோட அவரோட நல்ல நல்ல மனப்பாங்க இருக்கும், நல்ல அட்டிடியூட், பாசிட்டிவ் அட்டிடியூட், இந்த விடயங்கள் இந்த அஞ்சுடன் இந்த பாசிட்டிவ் அட்டிடியூட் எடுத்துக்கொண்டு ஒருவர் வாழ்க்கையில தான் விரும்பிய தூரத்துக்கு முன்னேறி கொண்டு செல்லலாம். எனவே மிகவும் கட்டாயமாக கண்காணிக்கப்பட வேண்டியது ஒரு பிள்ளையினுடைய விருப்பம், அந்த பிள்ளையில காணப்படக்கூடிய திறன், அந்த பிள்ளைக்கு படிக்கக்கூடிய அந்த கல்வி வாய்ப்பு, அந்த பிள்ளை வேலை செய்யக்கூடிய அந்த வேலை தள சூழல், அதே போன்று அந்த பிள்ளையினுடைய பொழுதுபோக்கு, இந்த ஐந்து விடயங்களையும் கருத்தில் கொண்டு அதற்கேற்ற நல்ல மனப்பாங்குடன் தூய எண்ணத்துடன் அந்த பிள்ளை இந்த தொழிலில் பயணிக்க அல்லது தொழில் கல்வியில் பயணிக்க தொடங்கும் பொழுது நல்லொரு எதிர்காலம் அந்த பிள்ளைக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும், அதிலிருந்து அந்த பிள்ளை முன்னேறக்கூடியதாக இருக்கும், அதனூடாக தானும் முன்னேறி தன்னை பெற்றெடுத்த மாதா பிதாக்களுக்கும் நற்பெயர் வழங்கக்கூடியதாகவும், அதே போன்று தான் வாழும் சமூகத்துக்கும் தான் பிறந்த மண்ணுக்கும் இந்த நாட்டுக்கும் சர்வதேசத்துக்கும் பிரயோசனமுடைய ஒரு மனிதனாக மாறக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் எனது கருத்து. இன்றைய நிகழ்ச்சி குறிப்பாக ஒரு பிரயோஜனமான நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம். குறிப்பாக உயர்தர பரீட்சைக்கு பின்னர், இந்த உயர்தர பரீட்சை முடிவுகளுக்கு பின்னர் மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது பற்றி நாங்கள் நிறையவே பிரயோஜனமான விடயங்களை கலந்துரையாடி இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே எமது குறுகிய கால அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட தலைநகரில் இருந்து இங்கு வந்த தொழில் வழிகாட்டல் உத்தியோகத்தர் மனிதவள முகாமைத்துவ ஆலோசகராக இருக்கின்ற சுஹைர் ஏ காதர் அவர்களுக்கு எமது தாருசபா தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி அன்பு நயீம் அவர்களே. குறிப்பாக இன்றைய நிகழ்ச்சியிலே எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பு நல்கிய டெக்னிக்கல் ஆபீசர்ஸ், கேமராமேன், நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள், அலுவலக உதவியாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அதுபோல எங்களுடைய அலுவலக உதவியாளர்கள் மாத்திரமல்ல எங்களுடைய முகநூல் நேர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த உளப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.